ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு ரெசிபி வீடியோஸ் ஸோ நிறைய இப்போ எல்லோரும் என்னோடய வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து ரெசிபீஸ் ஓகே மோட்ரு பாய் இது ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு போஸ்டில் வந்து ரெசிபி எடுக்கிறதுக்கு வந்தால் தான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ மகிக்குட்டி உறங்கிட்டுருக்கா, இப்போ வந்து மத்தியானம் லன்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னாக்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் ரெசிபீஸ் வந்து நிறைய சேர்த்து போட்டால் பிடிச்சிருக்கு. ஸோ அன்றைக்கி போட்ட 5 கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நான் இந்தியன் ரெசிபீஸ் போட்டிருந்தேன், அதுவும் நல்லா இருந்துன்னு சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு பேக்கிங் ரெசிபி, பட் இது வந்து என்னென்னா கப் கேக்ஸ். ஸோ ஒரு கப் கேக் பேட்டர் பண்ணிவிட்டு அதுலேயே 5 ஃப்ளேவர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த ரெசிபி வந்து நான் அடாப்ட் பண்ணது வந்து கெம்மா அப்படிங்கிற அவங்களோட யூடியூப் சேனல்லேருந்து, அவங்களோட வெப்சைட்லேருந்து. ஸோ நான் வந்து நமக்கு தக்கன அந்த மெஷர்மெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் பட்டர். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நான் மைக்ரோவேவில் 1 மினிட் வச்சேன், அது ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு, பட் அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், அன்சால்ட்டட் பட்டர். ஸோ 100 கிராம் பட்டர் அதில் வந்து, ஸோ இதில் வந்து 1/2 கப் சுகர் போடணும். நான் வந்து நம்ம நார்மல் சுகர் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் மிக்சியில், அப்போ தான் வந்து க்ரீம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதை வந்து நான் வந்து நார்மல் விஸ்க் இருக்குல்ல, நம்மளோட இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுருப்பீங்கள்ல, ஸோ இதை வச்சு தான் நான் ஃபுல்லாமே பீட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் வெண்ணிலா விடுங்க. ஒரு 1 மினிட் நல்லா பீட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து 2 எக்கு, ஸோ எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பேக்கிங் பண்ணும்போது கோல்டாட்டு எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ இது நல்லா பீட் பண்ணியாச்சா, நல்லா கம்பைன் ஆயாச்சு. இதில் வந்து 1/4 கப் மைதா மாவு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் இருக்குல்ல அது வந்து 1/2 டீஸ்பூன். ஸோ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு மெல்லமாக இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் விடணும். ஸோ டெக்ஸ்சருக்கு வேண்டி ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பால், பால் விட்டுட்டு நல்லா மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இந்த டைம் வந்து ஸ்பேச்சுலா எடுத்துடுறேன். ஸோ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ணவே கூடாது. மைதா மாவு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்கிங்கில் வந்து பாருங்க பேட்டர் எப்படி இருக்குன்னு. ஸோ பேக்கிங்கில் வந்து பட்டர் சுகர் எக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம். ஆனால் எப்போ நீங்கள் மைதா மாவு போடுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓவராக பீட் பண்ணிங்கன்னா அந்த மைதா மாவில் க்ளூட்டன் ஒன்று இருக்கும்ல, அந்த நம்ம பரோட்டாக்கெல்லாம் வெறும் வரும்ல, அப்போ ஒரு ஒரு இழுப்பு மாதிரி ஒன்று வருதில்ல, என்ன சொல்ல எலாஸ்டிக் மாதிரி பரோட்டாக்கெல்லாம் வேணும் அது. ஸோ பரோட்டா பிரெட்டுக்கெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் பிசைவோம், ஏன்னா வந்து அந்த இழுப்புத்தன்மை. ஸோ மைதாவில் வந்து க்ளூட்டன் ஒன்று இருக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஆனால் கேக்குக்கு வந்து அந்த இது தேவை இருக்கு, அது வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓவராக பீட் பண்ணிங்கன்னா அந்த க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆகிரும். க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கேக்கு வந்து நீங்கள் வந்து ரப்பர் மாதிரி பால் மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விளையாடலாம், ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு உங்களுக்கு ராக் ஹார்ட் மாதிரி ஆயிரும், இல்லைன்னா ரொம்ப சூவி ஆகிட்டு கல் மாதிரி ஆயிரும். அதனால் ஸோ ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. இப்போ பீட் பண்ணியாச்சுல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 6 கப் கேக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா
சிக்ஸ் கப் கேக்ஸ் லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர் வந்து உங்களுக்கு ஆறு கப் கேக் வரும். நான் வந்து அஞ்சு பவுல் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒன்று வந்து வெனிலா பிளெயின் வெனிலா, இது அப்படியே பேக் பண்ணும். மிச்சம் இது அஞ்சு ஃப்ளேவர்ஸ் காணிக்க போகிறேன். எப்போவுமே கப் கேக் மஃபின்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் தான் வசதியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிளெயின் கப் கேக், வெனிலா கப் கேக். ஸோ நான் இப்போ வந்து மிச்சம் எல்லாத்தையும் இந்த பவுல்ஸில் வந்து டிவைட் பண்ண போகிறேன் ஈவனாட்டு. அதை வந்து ஈவனாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ ஒரு வெண்ணிலா கப் கேக் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ மிச்சம் இதை வந்து டிவைட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இடையில அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம் 180 டிகிரி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், நான் மறந்துட்டேன். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் 180 டிகிரியில் டோட்டலாக ஒரு 30 மினிட்ஸ் வச்சு நான் ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ஓகே, ப்ரீஹீட் ஆகட்டும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கப் கேக்ஸ் ரெகுலர் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் சாக்லேட் கப் கேக். ஸோ அதுக்கு சாக்லேட் சிப்ஸும் வேணும், கொக்கோ பவுடரும் போடணும். ஸோ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போடுறேன். போட்டுட்டு சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். நான் ரெகுலர் சாக்லேட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா மெல்லமாக மிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படி மெல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இப்படி இப்படி இப்படி. ஓகே, அதுக்கப்புறம் நான் இந்த சாக்லேட் சிப்ஸ் போட்டுறேன். நீங்கள் என்ன மாதிரி பண்ணணும்னு இல்லை, நான் உங்களுக்கு ஃப்ளேவர் ஆப்ஷன்ஸ் தான் தரேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ளேவர் கூட அப்படியே எடுத்து பண்ணிக்கலாம். ஓகேயா, சரி. ஓகே, ஸோ இந்த பேட்டரை வந்து ஐயோ இதை இதில் விடணுன்ட்டு இருந்தேன், சரி ஓகே மறந்துட்டேன். ஸோ இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு காணிக்கிறேன். ஸோ இதை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு டாப்பிங்க்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற சாக்லேட் போட்டுறேன். ஸோ இது வந்து சாக்லேட் கப் கேக். ஸோ வெனிலா டன், சாக்லேட் டன். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கப் கேக் கேரட் கப் கேக். ஸோ இதில் வந்து கேரட்டை வந்து ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இந்த கேரட்டில் பாதி தான் துருவ போகிறேன். ஸோ துருவி போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே கேரட் கேக் இல்லைனா கேரட் கப் கேக்ஸ் கூட வந்து ரொம்ப நல்லா போகிறது வந்து வால்நட்ஸ் அண்ட் கிஸ்மிஸ். ஸோ கிஸ்மிஸில் ரேசன்ஸ் இருக்குல்ல, அது நான் இங்கே வந்து வால்நட்ஸு அப்புறம் அந்த கருப்பு கலரில் இருக்கும்ல அந்த ரேசன்ஸ், அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரேசன்ஸ் அப்படி தான் இருக்குது, வால்நட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஆ, இதில் மெயினாட்டு வந்து சினமன் பவுடர் போடணும். ஸோ கேரட் கப் கேக்ஸ்க்கு வந்து சினமன் பவுடர் ரொம்ப நல்லா போகும், அதனால. ஸோ எனக்கு பிடிச்சது கேரட் கேக்கு கப் கேக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். என் பிளாக்லேயே வந்து நிறைய ரெசிபி கேரட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம நம்மளோட கப் கேக் லைனர்ஸில் போட்டுடலாம். மஹி குட்டி முழிச்சாச்சு, மேலே அத்தை இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு. ஓகே, ஸோ கேரட் கேக் டன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கப் கேக் வந்து கோகோனட் ஃப்ளேவர். மஹி, ஸோ எந்திரிச்சு வந்தாச்சு. எந்திக்கும் போதே உங்கள் குழந்தை அழுதுகிட்டே வருமானு சொல்லுங்கள். மஹி குட்டி அழுதுகிட்டே தான் எந்திப்பா முக்கால்வாசி. அழுதுன மஹிமா மூட் அவுட்ல இருக்கோம். ஓகே, நம்ம நம்மளோட கோகோனட் என்னடா, ஆ வச்சுக்கோ வச்சுக்கோ அம்மா, நான் வரேன்.
ஸோ கோகோனட் கப் கேக்ஸ் பண்ணுறதுக்கு கோகோனட் எக்ஸ்ட்ராக்ட் இது வந்து ஆப்ஷனல், கொஞ்சம் தான் விடணும் ஏன்னா கொஞ்சம் பேட்டர் தானே. ஸோ ரெண்டு ட்ராப் ஊற்றிருக்கேன் கோகோனட் எசன்ஸு, அதுக்கப்புறம் இது டெசிகேட்டட் கோகோனட், நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட போட்டுக்கலாம், துருவின கோகோனட் போட்டுக்கோங்க. என்னடா ஆரஞ்சா? ஸோ அதுக்கப்புறம் கோகோனட் கூட கேஷ்யூ நட் வந்து நல்லா போகும், அதனால் கேஷ்யூ நட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இவ்வளோதான் கோகோனட் கப் கேக் ரெடி பேட்டரு. ஸோ இதை வந்து அம்மா என்ன வந்துட்டேன்டா. ஸோ இதை வந்து கப் கேக் அந்த இதில் வச்சிடலாம். ஓகே, ஸோ கோகோனட் கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து அடுத்த ஃப்ளேவர் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஓகே, ஸோ ஆரஞ்சுக்கு வந்து ஆரஞ்சோட தொலி, அதை வந்து ஒயிட் கலர் பார்ட் இருக்கும்ல, தொலியில் வந்து வெள்ளை கலர் இருக்கும், அதை நீங்கள் வந்து எடுத்துடக்கூடாது. ஒன்லி ஆரஞ்சு நான் இருக்குல்ல, இந்த ஆரஞ்சை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்கின்ல தான் வந்து உங்களுக்கு வந்து முக்கால்வாசி ஃப்ளேவர் அந்த ஆயில்ஸ் இருக்கும்ல ஸ்கின்ல. ஸோ இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் பரவாயில்ல. ஸோ இதில் வந்து கட் பண்ணிக்கிறேன். வந்துட்டேன் மஹீரு, வந்துட்டேன். ஸோ ஆரஞ்சு ஜெஸ்ட்டு, அதுக்கு பேர் ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸு, அப்புறம் ஆரஞ்சு எப்போவுமே வந்து காடமம் ஏலக்காய் பொடி இருக்குல்ல, ஆரஞ்சும் ஏலக்காவும் நல்லா போகும், அதனால் அதுக்கு ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் ஆரஞ்சு. இதே இது நீங்கள் லெமன் கூட பண்ணிக்கலாம், லெமன் தொலியை இதே மாதிரி துருவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றி பண்ணிக்கலாம். ஸோ இது பயங்கர வாசனையாக இருக்கும், என்னோடய ஃபேவரட் இது. ஸோ இப்போ வந்து இதை வரேன்டா. ஸோ இந்த ஆரஞ்சு கப் கேக் பேட்டரை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம். ஓகே ரெடியா? அடுத்து இவளுக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்? ஆரஞ்சு வேணுமா? ஆரஞ்சு வேணுமா உனக்கு மகி? ஆரஞ்சு வேணுமா? கட் பண்ணி தரவாம்மா? இங்கே பாரு, கூப்பிட்டுட்டே இருந்தால இப்போ ஃபோனை அவ பக்கம் திருப்பினோன்னு எப்படி இருக்கா பாருங்க. இப்போ நான் திருப்பி இங்கே வைக்கிறேன், மறுபடியும் சவுண்ட் விடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, மொத்தம் 1, 2, 3, 4 ஃப்ளேவர் டன், வெனிலாவோடி சேர்ந்து 5. பார்த்தீங்களா, நான் பேச ஆரம்பித்தோன்னா சவுண்ட் விடுவான்னு சொன்னேன், சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டான். எதுவும் வேணும் இந்தா. ஸோ இதை கட் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்றேன், அப்போ தான் அவள் அமைதியாக இருப்பான் இந்தா. ஸோ இவ்வளவும் பண்ணியாச்சு, இனி நம்மளோட ஃபைனல் ஃப்ளேவர், நிறைய பேர்த்தோட ஃபேவரட், ரெட் வெல்வெட் கப் கேக். ஸோ ரெட் வெல்வெட் கப் கேக்னா அது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அது என்னென்னா வந்து மெயினாக கப் கேக் ரெட் கலரில் இருக்கும், அந்த ரெட் கலர் வந்து ரெட் ஃபுட் கலர் விடுவாங்க, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர். ஸோ சாக்லேட் கப் கேக் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரெட் வெல்வெட் கப் கேக். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். ஸோ கொக்கோ பவுடர் போட்டதுக்கப்புறம் ரெட் ஃபுட் கலர் விடணும். ஸோ இதை ஊற்றுனாதான் உங்களுக்கு ரெட் கலர் வரும். நான் வந்து என்னோடய பிளாகில் வந்து பீட்ரூட் வச்சு ரெட் வெல்வெட் கப் கேக் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நேச்சுரல், ஆல் நேச்சுரல் கப் கேக்னு போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சு காணிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து சிம்பிளாக வந்து பீட்ரூட் இல்லை, இருந்திருந்தால் நான் அது ஜூஸ் எடுத்து போட்டிருப்பேன். ஓகே, இப்போ நான் வந்து ரெட் ஃபுட் கலரும் ஊற்றிட்டு கொக்கோ பவுடரும் போட்டுட்டோன்னா ஒரு டார்க் ரெட் கலர் வந்துடுச்சுல. ஸோ இதை வந்து இப்போ வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இந்த பேட்டரை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஓகேயா? ஸோ இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கப் கேக், ரெட் வெல்வெட் கப் கேக், வெனிலா,
orange cupcake, red velvet cupcake, vanilla cupcake, chocolate cupcake, coconut cupcakes, carrot cupcake. So one batter, 6 flavors. So ipa vandu idha nama vandu oven la vechi bake panniralam. Oven um nalla preheat aayachu. Okay, idha tap pannona edhaavadhu air bubbles madhi edhaavadhu irundha adhu poidum. So ipa idha vandu na oven la vechirren. என்னதுமா ஐஸ்கிரீம் இல்ல கப் கேக்ஸ் சொல்லு கேக் சொல்லு நீ என்ன சாப்பிடுற அது என்னது காட்டு கேக் கரெக்ட் அம்மா பேக் பண்ணிட்டு உனக்கு தரேன்னா ரெடி ஆனவொன்னே பாப்பாக்கு தரேன் ஓகே நம்ம இப்போ வந்து அவன் நல்ல ப்ரீஹீட் ஆயிடுச்சு ஸோ இந்த ப்ரீஹீட்டட் அவனில் வச்சு 15 to 18 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டு நான் 15 மினிட்ஸ் டோட்டலாக செட் பண்ண போகிறேன் ஓகே 16 மினிட்ஸ் ஸோ இது பேக் ஆனவனும் காணிக்கிறேன் என்னம்மா ஆமாம் கேக்கு ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஒதுக்கியாச்சு ஸோ ஒரு இது குக் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் கிச்சனாக இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா ஆ தெரியுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா செம்மையாக ரைஸ் ஆகிட்டுருக்கு அது ஃபுல்லாக பேக் ஆனவொன்னே காணிக்கிறேன் உங்களுக்கு ப்ரெஷரில் அவ்வளோத்தையும் வச்சுட்டேன் நம்ம என்னோடய ஹெல்ப்பர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க மகி அடைச்சிருவோமா அடைச்சிருவோமா அடைச்சிரு மெல்லாட அவளுக்கு இந்த டிஷ் வாஷரில் பொடி போடுறது எல்லாம் பிடிக்கும் எப்படி ஆன் பண்ணுவ அவளுக்கு எல்லாம் தெரியும் கேட்டிங்களா ஓகே தேங்க்யூ சரி டிஷ் வாஷர் ஓடட்டும் நம்ம இப்போ சாப்பிடுவோமா ஓகே வா என்ன வேணும் இப்போ உனக்கு மகிமா உனக்கு இப்போ என்ன வேணும் அம்மு என்ன வேணும் பாக்கு காலையில் வந்து வெஜிடபிள் பிரியாணி ஸோ அதுதான் மகிக்கும் கொடுக்க போகிறேன் வா மகி சாப்பிடும் இவ எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு பாருங்கள் செம்ம சாஃப்ட்டு சூப்பராக குக் ஆகிருக்கு டோட்டலாக ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இதை இப்போ ஃபுல்லாட்டு கூல் ஆனதுக்கப்புறம் ஐசிங் பண்ண போகிறேன் ஒரு சிம்பிள் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன் ஸோ பவுலில் வந்து பட்டரும் க்ரீம் சீஸும் இருக்குது அது ரூம் டெம்பரேச்சரில் வரட்டும் அதுக்கு வேண்டிய வெளியே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து பைப்பிங் தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து நாஸிலும் டிஸ்போசபிள் பைப்பிங் பேக் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து பைப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண தேவையில்லை டிஸ்போஸ் பண்ணிடலாம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்தோடனே இதில் ஜஸ்ட் ஐசிங் சுகரும் கொஞ்சம் பாலும் விட்டு நல்லா பீட் பண்ணோம் அவ்வளோதான் சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் ஏன்னா ஒரு கொஞ்சம் தானே பண்ணுறேன் அதனால் பீட்டர்லாம் வச்சு பண்ண போகிறதில்ல இந்த ஸ்பேச்சுலாம் வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா இந்த ஈச்சை வந்து நிறைய வருது இந்த ஈ இருக்குல்ல ஸோ உங்களுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் எப்படி வராமல் ஆக்கணும் அப்படின்னு மேக்ஸுக்கிட்டையும் பயங்கரமாக வருது ஓகே பைப்பிங் பேக்கை ஃபிட் பண்ணியாச்சு இது ரெடி ஆனோடனே இதுக்குள்ளே வச்சுருவேன் ஓகே இப்போ வந்து இந்த க்ரீம் சீஸும் பட்டரும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா குயிக்காக ஒரு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ஸோ அளவு வந்து இந்த 6 கப் கேக்ஸ்க்கு வந்து 6 இல்லை நான் டோட்டலாக ஒரு 5 தான் வந்து 5 இல்லைன்னா 4 தான் ஐசிங் பண்ண போகிறேன் ஸோ கோகோனட்டு ஆர் ரெட் வெல்வெட் கேரட் கப் கேக்கு தான் இந்த ஐசிங் ஸோ டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் ஈச் பட்டர் க்ரீம் சீஸ் ஒவ்வொன்றும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராகிட்டு ஒரு ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கூடிய சீக்கிரம் ஸோ இது வந்து ஒரு குயிக் வெர்ஷன் ஸோ கொஞ்சம் வெண்ணிலா அப்புறம்
அந்த 2 டேபிள்ஸ்பூன் சுகர் பட்டருக்கு, 2 டேபிள்ஸ்பூன் க்ரீம் சீஸ்க்கு, ஒரு டோட்டலாக ஒரு 1 கப் ஐசிங் சுகர், ஒரு 1 கப் இருக்கும். இதை வந்து இப்போ நல்லா பீட் பண்ணும். ஸோ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு காணிக்கிறேன். இதை என்ன பண்ணிட்டு இருக்க, அதை வை அம்மாவுக்கு ஐசிங் பண்ணிட்டு காணிக்கிறேன். இதில் வச்சிரு. ஸோ இது பாருங்க, நான் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டேன், அதனால் அது வந்து திக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஐசிங் பண்ணிடலாம். குட்டி வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி, அவள்கிட்ட வந்து இனி வாங்க முடியாது. இப்போ நம்ம வந்து இதை மிச்சம் எல்லாத்தையும் ஐசிங் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த பைப்பிங் பேக்கில் வந்து இந்த ஃப்ராஸ்டிங் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன்னா. இங்கே பாருங்க, நான் எல்லாம் போட்டேன். இப்போ நம்ம நெல்லடா நெல்ல தொடக்கூடாது எதுவும், சரியா? மகிமா சார். இப்போ வந்து நான் ஐசிங் பண்ணிட போறேன். ஸோ அது வந்து கேரட் கப் கேக்ஸ். ஸோ க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் இல்லைடா. ஸோ க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து கேரட் கப் கேக், ரெட் வெல்வெட் கப் கேக், கோகோனட்டுக்கும் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம். அவள் அதை என்ஜாய் பண்ணட்டும். ஸோ இந்த மூணுத்துக்கும் இந்த ஐசிங் பண்ணிட்டேன். ஆரஞ்சு இதுக்கு வந்து நான் ஐசிங் இதில் கொஞ்சம் ஐசிங் இருக்கு, ஸோ அதையே பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் சாக்லேட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாஸ், இது நான் வந்து பேங்காக் போயிருந்தேன்ல, தாய்லாந்தில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது ரொம்ப ஸ்குவீஸி, ஈஸியாகிட்டு ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க, அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன். ஸோ சாக்லேட் இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த சாக்லேட் சாஸை மேலே ஊற்றிட்டேன். ஸோ அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் லைட்டாக போட்டுடலாம். ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கப் கேக்ஸ்னாலே உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடணும், அவ்வளோதான். இந்த சாக்லேட் இதுக்கு வந்து இந்த சாக்லேட். ஓகே. ஸோ மஹி வந்து, மஹிக்கு இதை போடுவோமா? ஆ சூப்பர் சார். ஸோ கப் கேக்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு க்யூட் பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பிளேட் ஹோம் சென்டரில் வாங்கினது. நில்லடா, ஃபோட்டோ எடுத்துட்டு குட்டீஸை வச்சுட்டு கப். ஐயோ ஐயோ ஐயோ, சரி ஓகே. நில்லடா, தொடாது தொடாது. ஸோ இந்த ரெட் வெல்வெட் மட்டும் லைட்டாக இதாயிடுச்சு. நான் அதை லைட்டாக ஸ்மூத் பண்ணிட்டேன். மஹி விட மாட்டாங்க. மஹி குட்டி விட போகிறது இல்லை, என்ன ஃபோட்டோ எடுக்க விட மாட்டா. சரி ஓகே, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன் அவள் அதை தோண்டி எடுக்க முன்னாடி. ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா மஹி குட்டிக்கே பிடிச்சிருக்கு. மஹி ஹாய் சொல்லி, பாய் சொல்லிடு. ஓகே மஹி குட்டி, பாய் சொல்லிரு. இங்கே பார்த்து செல். ஓகே, அவ பிஸியாக இருக்கா. ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.